மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்சியல் ஆர்டர் பிளானிங் அப்படிங்கிறது. அதாவது இது இந்த பார்சியல் ஆர்டர் பிளானிங் அப்படிங்கிறது டோட்டல் ஆர்டர் பிளானிங் அப்படின்னா முன்கூட்டியே எல்லாமே திட்டமிட்டு நடத்துறது. பார்சியல் ஆர்டர்னால் இதில் வந்து என்னென்னா பகுதி தான் பிளான் பண்ணியிருப்போம், பகுதி பிளான் பண்ணாமல் இருப்போம். ஓகேங்களா, அந்த மாதிரியான இதை தான் வந்து என்னென்னா பார்சியல் ஆர்டர் பிளானிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து என்னென்னா நான்லீனியர்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வரிசை பிரகாரம் வராது, எப்படி வேணாலும் வரும். நான்லீனியர்னா அந்த மாதிரி வரக்கூடியது நான்லீனியர் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அதனால் இது வந்து எப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இதை வந்து டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃப்ளெக்சிபிளாக மாறிக்கும், மாற்றக்கூடிய தன்மையோடு இருக்கும். அதனால் இது இதில் வந்து எப்படின்னா ப்ரீ டிஃபைன்டு ஆர்டர் அப்படின்ட்டு இருக்காது. ஆனால் லீனியர் பிளானிங்கில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு ஒரு சீக்வன்ஸ் ஆர்டரில் இது நடக்கும். சரிங்களா, ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்சியல் ஆர்டர் பிளானர் வந்து பார்சியல் ஆர்டராக தான் வந்து டாஸ்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிற டாஸ்கெல்லாம் பார்சியலாக பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கன்ஸ்ட்ரெயின், அதாவது கன்ஸ்ட்ரெயின்னா கண்டிஷன்ஸ் இருக்கும், அந்த கண்டிஷன் வச்சு ரன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என்னென்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து செட் ஆஃப் பாசிபிள் பிளானர் வந்து செட் ஆஃப் பாசிபிள் பிளானை வந்து இது பண்ணுவாங்க. ஒவ்வொரு இது வந்து என்னென்னா பார்சியல் ஆர்டர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்சியல் பிளான் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிபிள் சீக்வன்ஸ் ஆஃப் டாஸ்க் தட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் டு அச்சீவ் த கோல். அதாவது இதில் வந்து என்னென்னா சீக்வன்ஸ் ஆஃப் டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது ஒரு பாதி மட்டும்தான் இருக்கும், ஒரு பாதி வந்து என்ன இருக்காது அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் ஆர்டரில் இருக்காது. சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு பிளானை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அது ஒரு சம் கிரிட்டீரியாவை வச்சு செலக்ட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் வந்து தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இது வந்து பார்சியல் ஆர்டர் பிளானில் இருக்கும். அதுக்கடுத்து ரிஃபைன்டு ஆடிங் டீட்டெயில் அபவுட் எக்ஸாக்ட் ஆர்டர் இன் விச் த டாஸ்க் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும்போது ரிஃபைன் பண்ணிக்கும், அதாவது எது வந்து சரியான ஆர்டரோ அதை வந்து ரிஃபைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா, ஸோ எக்ஸாக்ட் ஆர்டர் வந்து சப்போஸ் இல்லை அப்படின்னா இது வந்து எப்படி வேணாலும் மல்டிபிள் பாசிபிள் வே, ஸோ மல்டிபிள் பாசிபிள் வேல அதை வந்து அச்சீவ் பண்ணும். ஓகேங்களா, இங்கே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அடாப்டபிலிட்டி இருக்கும், அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது வந்து என்னென்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தையும் அல்லது டைனமிக் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற ப்ராப்ளத்தையும் இது ஈஸியாக சால்வ் பண்ணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இங்கே வந்து என்னென்னா லெஃப்ட் ஷூ சாக்ஸ் லெஃப்ட் ஷூக்கு ரைட் சாக்ஸ் ரைட் ஷூக்கும். ஓகேங்களா, ஃபினிஷ் ஆகும்போது லெஃப்ட் சாக் ஆன் ரைட் ஷூ ஆன், இந்த மாதிரி ஒரு பார்சியல் ஆர்டர் பிளான் போட்டிருக்காங்க. இந்த பார்சியல் ஆர்டரில் த்ரெட்ஸுன்னு இருக்கும், ஒன்று வந்து சால்வ் பண்ண முடியாத காம்ப்ளெக்ஸாக இருந்தால் அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணி போவோம். அந்த மாதிரியெல்லாம் இதில் இருக்குது. அதுக்கடுத்தது ஸோ இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பார்சியல் ஆர்டரில் வந்து மெனி பாசிபிள் வே டு அச்சீவ் ஏ கோல், அதாவது நிறைய வழிகளில் நம்ம வந்து அந்த கோலை வந்து அடைவோம். அந்த மாதிரி இது வந்து இருக்கும். ஸோ நம்ம முன்னாலேயே நமக்கு எப்படி இந்த வழியில் தான் போய் நம்ம அதை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு எந்த ஒரு திட்டமும் இருக்காது, அதுதான் வந்து பார்சியல் ஆர்டர் பிளானோட இது. ஓகேங்களா, ஸோ பார்சியல் ஆர்டர் பிளானை வந்து எப்படின்னா கிராஃப் ஸ்ட்ரக்சரில் நோடு ரெப்ரசன்ட் டாஸ்க், கிராஃப் ஸ்ட்ரக்சரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நோடுங்கிறது வந்து டாஸ்காக இருக்கும், எட்ஜுங்கிறது வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆன் த ஆர்டர் த விச் டாஸ்க் கேன் பி எக்ஸிக்யூட்டட். அதாவது இதில் வந்து நோடுங்கிறது வந்து டாஸ்காகும், அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற எட்ஜுங்கிறது வந்து ரெண்டு நோடை வந்து இணைக்கிற ஒரு கோடு, அந்த கோடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எட்ஜுன்னு சொல்லுவோம். அந்த எட்ஜுங்கிறது வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயினாகவும் இதில் இருக்கும். சரிங்களா, ஸோ பார்சியல் ஆர்டர் பிளானிங்கில் வந்து ஏற்கனவே இது சொன்ன மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், அடாப்டபிலிட்டியாக இருக்கும். ஸோ சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியலன்னா ஆல்டர்னேட் பார்த்து இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ
இது வந்து என்னென்னா இன்னொன்று பார்சியல் ஆர்டர் பிளான் வந்து கம்பைன் வித் அதர் பிளானிங் டெக்னிக்ஸ், மற்ற பிளானிங் டெக்னிக்கோட கம்பைன் பண்ணலாம். இப்போ ஹைரரிக்கல் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஹைரரிக்கல் டாஸ்க் டீகம்போசன் இந்த மாதிரி இதை வந்து காம்ப்ளெக்ஸான பிளானிங் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். பார்சியல் ஆர்டர் பிளானிங் ஹஸ் பின் யூஸ்ட் இன் வெரைட்டி ஆஃப் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன். ஸோ நிறைய ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து என்னென்னா மேனுஃபேக்சரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் இந்த மாதிரி நிறைய இதை வந்து ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனுக்கு இது யூஸ் ஆகுது. So there are several algorithms that can be used to perform partial order planning. So நிறைய algorithm வந்து என்னென்னா இதுக்கு யூஸ் ஆகுது, அது என்ன நான்லீனியர் பிளான், யூசி பாப்பு இந்த மாதிரியான அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணி இதை வந்து என்ன பண்ணுறோம், பார்சியல் ஆர்டர் பிளானிங்கை சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் அல்காரிதம் டிஃபர் இன் தர் எஃபிஷியன்சி அண்ட் த டைப் ஆஃப் பிளானிங் தே கேன் ஹேண்ட், இதோட எஃபிஷியன்சி அது எப்படி ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் அதை பொறுத்து அந்த செயல்திறன் மாறுபடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்சியல் ஆர்டர் பிளான் வந்து என்ன மாதிரி அப்படின்னா காம்பினேட்டோரியல் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிளான் வந்து ஏன்னா இதில் வந்து முன்கூட்டியே அட்வான்ஸ்டாக பிளான் இல்லை, அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த பிளான் வருது. அப்போ பிளான் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும், அப்போ டாஸ்க்கும் வந்து என்னென்னா பெருசாகிட்டே போகும். ஓகேங்களா? இதில் வந்து ஆப்டிமல் பிளான் அப்படின்னு இருக்காது. ஆப்டிமல் பிளான்னா உச்சபட்சமான ஒரு பிளான் ஒன்று இருக்காது, அதனால் டைம் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். சரியா மாணவர்கள், இதை பாருங்கள், இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.